ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் கண்ணியத்திற்குரியவர்களே அலாம் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து சீரத்துல் மெஹதி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்நிகழ்ச்சியில் இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் வந்திருக்கக்கூடிய ஹசரத் மிர்சா ஹலாம் அஹமத் காதியானி அலிஹிஸ்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அன்னாரினுடைய பல்வேறு நற்பண்புகள் தொடர்பாக நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் கண்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று அன்னாரினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது அன்னாரினுடைய ஆடைகள் மேலும் அன்னாரினுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகவும் அன்னாரினுடைய இறை வணக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகவும் அது மட்டுமின்றி அன்னாரினுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அன்னாருடைய பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக இரு ஆலிம் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் மூலவி ஓ எம் முசமில் அகமது சாஹிப் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள் அதே போன்று மூலவி ஏ பி ஏ தாரிக் அகமது சாஹிப் அவர்கள் இருக்கின்றார்கள் இருவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் நாம் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தது போன்று அன்னாரினுடைய ஒவ்வொரு அசைவும் அன்னாரினுடைய எஜமானர் எம்பெருமானார் நபிகல் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ அவர்களினுடைய முன்மாதிரிக்கு ஏற்ப இருந்தது என்று பார்த்தோம் அந்த வகையில் அன்னாரினுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அன்றாட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் நாம் அன்னாருடைய அன்றாட வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்பாக அன்னாரினுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக பேசினால் நிச்சயமாக அது பார்வையாளருக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன் பசுபில்லாஹ்மின் ஷேத்தான ஜெய்மிஸ் மில்லா ரஹ்மான் ரஹீம் அதரத்து வாக்களிக்கப்பட்ட மசி மிர்சா குலாம் அஹமத் அலிஹ் சலாத்து வஸ்லாம் அவருடைய தோற்றத்தை அன்னாருடைய சஹாபிகள் தோழர்கள் நேரடியாக கண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் நேரடியாக பார்த்ததை வெளியிருந்து அதனை யாராலும் அனுமானிக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த நபி தோழர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு குறிப்பிட்டதாக டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹப் அலு இல்லாஹான் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் ஆண் மகனின் அழகின் உயர்ந்த முன்மாதிரியாக இருந்தார்கள் அந்த அழகு மனிதனின் ஓர் ஆன்மீக பிரகாசம் மற்றும் ஒளிகளை தன்னுள் கொண்டிருந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு பிரகாசத்தை தன்னுடன் கொண்டிருந்தது இதைத்தான் வெளியில் உள்ள ஒரு மனிதரால் அனுமானித்து பார்க்க முடியாது என்று டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹப் அலு இல்லாஹான் அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வளவு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவரிடம் பெருமையோ அகம்பாவமோ இருந்ததில்லை தன்னலமும் பணிவும் அதிகமான முறையில் காணப்பட்டது என்று கூறுகின்றார்கள் இந்த பணிவும் தன்னடக்கமும் எந்த அளவுக்கு அவரிடம் காணப்பட்டது என்பதற்கு உதாரணம் தரப்படுகின்றது ஒரு முறைஹிரத் வாக்களிக்கப்பட்ட மசீத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் டேரா பாபா நானக் அந்த இடத்திற்கு சென்றார்கள் அப்போது மரத்தடியில் அவர்கள் ஒரு விரிப்பை விரித்து அங்கேயே அமர்ந்து விட்டார்கள் அப்போது இவ்வாறு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைய்ஸ்லாத்து அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை அறிந்த நம்முடைய அகமதி சகோதரர்கள் பலர் அன்னாரை காண்பதற்காக அங்கு வ ஒன்று கொடுகின்றார்கள் வருகின்றார்கள் பலரும் மோலவி சையீது முகமது அஹசன்சாப் ரலுல்லாஹு அன்ஹூ தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாமுடைய ஒரு சஹாபி இவர்தான் ஹசிரத் வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாத்து வஸ்லாம் என்று நினைத்து அவர்களை நோக்கி செல்கின்றார்கள் பிறகு அந்த சஹாபி மூலவி சயிது முகமது ஹசன் சாஹப் அவர்கள்தான் ஹசிரத் வாக்களிக்கப்பட்ட மசீர் இஸ்லாமோடைய சுட்டிக்காட்டி இவர்தான் ஹசிரத் வாக்களிக்கப்பட்ட மசீர் இஸ்லாமர்கள் என்று சொன்னதாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு மிகவும் தன்னடக்க உணவு கொண்டவர்களாகவும் பணி உணவு கொண்டவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் தன்னை அந்த அளவுக்கு ஒரு பெருமையாக ஒரு அகம்பாபம் கொண்டவர்களாக அவர்கள் காட்டியதில்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் என்று அந்த ரிவாயத்தை அறிவிக்கின்ற டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹப் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போ இதுவும் கூட ஹசரத் ரசூல்லா சல்லாஹ் அலைய வசலமுடைய அந்த வரலாற்றோடு ஒத்துப் போகின்றது எந்த அளவுக்கு என்றால் ரசூல் சலாஹாஸ்லாம் அவருடைய சபையில் இருக்கும்போது கூட ரசூல் சலாஹாஸ்லாம் அவர்கள் அருகில் அபுபு கலான்ஹு இருக்கும்போது அந்த அபுபு அவர்களை தான் மக்கள் பொதுவாக இவர் தான் ரசூல்ல்லா சல்லாஹ் அலையாமர்கள் என்று நினைத்து அன்னாரை நோக்கி சென்றதாகவும் ஹசரத் அபுபு கலானு அவர்கள் அப்போதுதான் புரிந்து ரசூல் சல்லாஹ் அலிவசைய தலை மீது ஒரு நிழலிட்டதாகவும் அதன் மூலமாக செய்கையாக இவர்தான் ரசூல்ல்லா சல்லா அலையுஸ் அவர்கள் என்று அவர்கள் புரிய வைத்ததாகவும் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் ஆக இதே மாதிரியான ஒரு நிலையைத்தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை சலாத்து இந்த சீரத்திலும் நாம் காண முடிகின்றது அன்னாருடைய உடலை பற்றி பார்க்கின்ற போது சொல்லப்படுவது என்னவென்றால் மெல்லியதாகவோ அல்லது குண்டானதாகவோ இருந்ததில்லை அதே போன்று உயரத்தை பொறுத்தளவில் மிகவும் நடுத்தரமானதாக இருந்தது அது அளவிட்டு பார்த்ததில்லை என்றாலும் கூட ஒரு அனுமானமாக சொல்லப்படுகின்றது அந்த உயரம் ஐந்து அடி எட்டு அங்குலம் கொண்டதாக இருந்தது என்று கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு அனுமானமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மார்பை புறத்தளவில் அகன்றதாக இருந்தது என்று கூறுகின்றார்கள் அதே தோளோ இடுப்போ வளைந்ததில்லை என்று கூறுகின்றார்கள் வளைந்ததாக ஒருபோதும் காணப்பட்டதில்லை எல்லா உறுப்புகளும் சம அளவில் இருந்தது என்று கூறுகின்றார்கள் இதுவும் அன்னாருடைய ஒரு உறுப்புகளை பற்றி கூறப்படுகின்ற ஒரு விஷயமாகும் கை கால் அளவுக்கு மீறி நீண்டதாக இருந்ததில்லை என்றும் கூறப்படுகின்றது உடல் கடினமாகவும் இருந்ததில்லை அதே போன்று பெண்களைப் போன்று மிக மென்மையானதாகவும் இருந்ததில்லை என்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவருடைய நிறத்தை பொறுத்த அளவில் அது கோதுமை நிறம் கொண்டதாக இருக்கின்றது இருந்தது என்று கூறுகின்றார்கள் இதுவும் ஹதரத் ரசூல் சல்லாஹூ அலி வஸ்லமுடைய அந்த ஹதீசையை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது வரக்கூடிய வாக்களிக்கப்பட்ட மசி கோதுமை நிறம் கொண்டவராக இருப்பார் என்று ரசூல் சல்லல்லாஹ் அலையவல் அவர்கள் ஏற்கனவே முன்னேறித்திருந்தார்கள் அதுவும் கூட உயர்தரமான கோதுமை நிறமா நிறம் கொண்டதாக இருந்தது என்று கூறப்படுகின்றது அதே போன்று அதில் ஒளி பிரகாசித்தருது என்று கூறுகின்றார்கள் அந்த நிறத்தில் அந்த நிறம் நிரந்தரமானதாக இருந்தது நிரந்தரம் என்றால் எல்லா தருணத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த நிறம் ஒரே மாதிரியாக இருந்தது நிறம் மாறியதில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் மகிழ்ச்சியான நிலைமையாக இருந்தாலும் சரி துக்கம் துன்பம் சோதனை வழக்குகள் எந்த நிலை வந்தாலும் கூட அவருடைய முகம் கூட முக மலர்ச்சியுடன் அவர்கள் காணப்பட்டார்கள் அந்த முகத்தில் எந்த விதமான ஒரு துக்க உணர்வையும் அவர்கள் வெளிப்படுத்தியதில்லை என்று வருகின்றது எந்த மக்கள் இதை பார்த்துவிட்டு அன்னாருடைய முகத்தை பார்த்துவிட்டு இது ஒரு பொய்யனுடைய முகமாக இருக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்களே சான்று பகிர்ந்தார்கள் என்றும் கூட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மை நபிக்கான ஒரு இலக்கணமாக இவையெல்லாம் இருந்தன என்பது நாம் தெரிய முடிகின்றது அன்னாருடைய முடியை பற்றி எந்த அளவுக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது நுட்பமானதாக இருந்தது நேரானதாக இருந்தது மென்மையானதாக இருந்தது அடர்ந்த முடியாகவும் இருந்தது என்று கூறுகின்றார்கள் மென்மையாக இருந்த அதே சமயத்தில் அடர்ந்ததாகவும் இருந்தது என்று கூறுகின்றார்கள் அவர்கள் முடியை முழுவதுமாக சிதைத்ததில்லை போதுமான அளவுக்கு அவர்கள் சிதைத்தார்கள் மேலும் முடியில் எண்ணெய் தேய்ப்பார்கள் என்றும் வருகின்றது தாடியை பொறுத்தளவிலும் கூட அது அடர்ந்ததாக இருந்தது அதுவும் கூட உறுதியான முடியாகவே இருந்தது தாடியினுடைய முடி தாடியை நீளமாக வெட்டு வெட்டும்போது எக்ஸ்ட்ரா முடி அவர்கள் வெட்டுவார்கள் நீளமாகத்தான் தாடியை விட்டு விடுவார்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கின்ற அந்த முடியை மட்டும்தான் அவர்கள் கத்தரிப்பார்கள் என்ற அளவுக்கு வருகின்றது தாடியிலும் கூட அவர்கள் எண்ணெய் தேய்ப்பார்கள் என்று வருகின்றது தலைமுடியில் எவ்வாறு எண்ணெய் தேத்தார்களோ அதேபோன்று தாடியிலும் கூட அவர்கள் எண்ணெய் தேத்தார்கள் என்று வருகின்றது முகத்தை பொறுத்தளவில் அந்த முகத்தில் எந்தவிதமான சுருக்கம் காணப்பட்டதில்லை என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் புன் சிரிப்பின் போது அந்த அடையாளம் அவருடைய முகத்தில் காணப்பட்டது கண்ணை பொறுத்தளவில் அது மிக பெரியதாக இருந்தது என்று வருகின்றது அதே போன்று அவர்கள் தங்களுடைய பார்வையை கீழ்நோக்கி வைத்திருந்தார்கள் வீட்டிலும் கூட யாரும் இருக்கின்றார் என்பது கூட தெரியாத அளவுக்கு வீட்டிலிருந்து அவர்கள் பணி செய்யும் போது கூட யாராவது வந்து அமர்ந்தால் யார் வருகின்றார்கள் யார் அமருகின்றார்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த பார்வை அன்னாரின் பக்கம் செல்லாது அவர்கள் பார்வையை கீழ் நோக்கி வைத்தவாறே தன்னுடைய பணியில் ஈடுபட்டு என்ற அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணை பொறுத்தளவில் அவர்கள் ஒருபோதும் கண்ணாடி அணிந்ததில்லை இதுவும் கூட ஒரு முன்னறிவிப்பாகும் அன்னாரை பற்றி அல்லாஹ் இவ்வாறு ஒரு வாக்குறுதி வழங்குகின்றதான் உம்முடைய பார்வையை நான் பாதுகாப்போம் என்று வாக்குறுதி வழங்கியிருந்ததன் காரணமாக அவருடைய பார்வை அல்லாஹ் இறுதி நாள் வரை அவர்களுடைய அந்த பார்வை இறைவன் பாதுகாத்து வைத்திருந்தான் எதன் காரணமாகத்தான் அவர்கள் கண்ணாடி அணிய வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை என்றும் கூட கூறப்பட்டிருக்கின்றது நெற்றியை பற்றியும் அது நேரானதாக இருந்தது உயர்ந்ததாக இருந்தது மிகவும் அகர்ந்ததாக இருந்தது என்றும் வருகின்றது தலையை மிக மிகப்பெரியதாக இருந்தது என்று வருகிறது ஆக இந்த அளவுக்கு அன்னாருடைய உடல் அமைப்பை பற்றி மிகத் தெளிவான முறையில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஹதரத் ரசூல்ல்லா சல்லுல்லாஹு அலைவசாமுடைய பற்றி எந்த அளவுக்கு அன்னாருக்கு எத்தனை நிறையமுடிகள் இருந்தன என்ற அளவுக்கு வரலாற்றில் சாபிகள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை சலாத்து வஸ்லாமுடைய சாபிகளும் நமக்கு முன்னால் அன்னாருடைய உருவம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நமக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்காக இந்த அளவுக்கு நமக்கு முன்னால் அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் குறிப்பிட்டது போன்று அஜரத் நபியல் நாயம் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் இரண்டு ஈசாவையும் அதாவது பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் வந்த அந்த ஈசாவையும் என்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய ஈசா எப்படி இருப்பார்கள் என்றும் வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் இந்த உம்மத்தில் தோன்ற இருக்கக்கூடிய அந்த ஈசவன் மரியத்தை பற்றி கூறியிருக்கக்கூடிய அந்த அடையாளங்களும் அஜரத் மிர்ஜா குலாம் அஹமத் காதியானி இஸ்லாம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பொருந்தியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் அது தொடர்பாக நாம் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சிகளில் விரிவாக பேசியிருக்கின்றோம் அது மட்டுமின்றி தாங்கள் கூறினீர்கள் அன்னாருடைய முகம் எந்த அளவுக்கு பிரகாசமானதாக இருந்தது என்றால் அதை கண்டு பலர் கூறியிருக்கின்றார்கள் இவர் இப்படிப்பட்ட முகத்தையுடைய ஒரு மனிதர் நிச்சயமாக பொய்யராக இருக்க முடியாது என்று எனக்கு ஒரு சம்பவம் நினைவு கூறுகிறது அநேகமாக செய்யத் சர்வர் ஷா சாஹிப் ரதில்லா தலான்ஹோ ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு சஹாபி அவருடைய ஒரு தெரிந்தவர் அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள் மர்தானிலிருந்து ஒருத்தர் வந்து அஜரத் மௌலானா ஹக்கிம் நூர்தீன் ரதில்லா தலான்ஹோ அவர்களிடம் சிகிச்சை செய்வதற்காக வருகின்றார் மொளய சாஹிப் அவர்களினுடைய சிகிச்சை இந்த பகுதியில் முழுவதுமாக புகழ்பெற்றிருந்தது பெற்று அன்னார் மிக சிறந்த முறையில் சிகிச்சை செய்கிறார்கள் என்று எனவே அவரும் தன்னுடைய ஒரு நீண்ட காலமாக ஷிஃபா கிடைக்காத ஒரு நோய்க்காக சிகிச்சை செய்வதற்காக இங்கு வருகின்றார் ஆனால் ஜமாத்தின் மீதும் ஹசரத் மர்சா குலாம் அஹமத் காதியானி அலே அவர்களின் மீதும் இருந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த நபர் காதியானுக்கு வெளியிலேயே தன்னுடைய வீடை வாடகைக்கு வாங்குகிறார் வாடகைக்கு வாங்கியிருந்து இருந்து ஹஜரத் மோலானா ஹக்கிம் நூருதீன் சாஹிப் ரஜிலா தலானு அவர்களிடம் சிகிச்சை பெறுகின்றார் சிகிச்சை முடிந்து அவர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஒரு சஹாபி ஹசரத் மசிஹமத் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு சஹாபி அவரிடம் கூறினார்கள் நீங்கள் அசரத் மிர்சா சாஹிபை பார்க்க விரும்பவில்லை என்றால் குறைந்தபட்சம் பள்ளி வாயிலையாவது வந்து பார்த்து சென்று விடுங்கள் மஸ்ஜித் முபாரக்கை பார்த்து சென்று விடுங்கள் என்று அவருக்கு கூறுகிறார் அப்பொழுது அவர் சரி நான் பார்க்க வருகின்றேன் ஆனால் என்னை மிர்சா சாஹிப் அங்கு இல்லாத நேரத்தில் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று வாக்குறுதி வாங்குகிறார் இவரும் சரி நான் மிர்சா சாஹிப் வராத நேரத்தில் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று தொழுகைக்கான நேரம் இல்லாத நேரத்தில் மசீத் முல் இஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபரை அழைத்து கொண்டு செல்கின்றார் அப்பொழுது அவர் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்த உடனே யதார்த்தமாக அன்று பார்த்த ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் மசித் முபாரக்குள் நுழைகின்றார்கள் நடந்தது என்னவென்றால் இந்த நபர் யார் ஹசரத் மிர்சா குலாம் முகமது காதியானின் மீது அந்த அளவுக்கு வெறுப்பு கொண்டிருந்தார் என்றால் அவர்களுடைய முகத்தையே பார்க்க விரும்பவில்லை யதார்த்தமாக ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அணி அலை இஸ்லாம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததும் மசியமூத் அல்ல இஸ்லாம் அவர்களுடைய கால்களில் விழுந்து அந்த நொடி பொழுதிலேயே அவர் பைய செய்ததாக பார்க்க முடிகின்றது வரலாற்றில் வருகிறது ஆக அந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு முகத்தில் பிரகாசம் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக இது எல்லா நேரத்திலையும் அப்படி இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் அது எப்படிப்பட்ட இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பொறுத்து இருக்கின்றது அவர்களுடைய முகம் மிக பிரகாசமாக இருந்தது அதே போன்று இருப்பவர்களுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மை கிடைக்கின்றது இல்லையென்றால் அவ்வாறு உண்மையிலேயே முக எப்பொழுதும் அதே போன்று மிக பிரகாசமாக இருந்தது நிச்சயமாக ஒளிமயமான ஒரு முகமாகத்தான் இருந்தது ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் மற்றவர்களோடு ஏன் நடக்கவில்லை என்ற ஆட்சேபனைக்கு இங்கு இடம் இல்லாமல் போகின்றது அதற்காக இந்த விஷயத்தை நான் சேர்த்தே கூறுகின்றேன் அது தொடர்பாக மிர்சா குலாம் அகமது காதியானி அலை இஸ்லாம் ஆடை தொடர்பாக நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் வந்து அந்த அழகுக்காக ஆடை உடுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லை அவர்களினுடைய அந்த தேவை நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் ஆடை அணிந்து வந்தார்கள் மேலும் அவர்களினுடைய ஆடை மிகவும் லூஸாக இருந்தது என்று பார்க்க முடிகிறது மேலே உள்ள ஒரு கமீச பிறகு பைஜாமா அணிந்திருக்கின்றார்கள் பிறகு நெஞ்சு வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு கோட்டு பிறகு லென்த்து கோட்டு அது முட்டுக்கு மேலே கூட இருக்கும் அந்த அளவுக்கு உயரமான நீளமான கோட்டை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது அவர்களோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தினசரி பகுடி அதாவது தலைப்பாகை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் தலைப்பாகையை தானே கட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பிறகு அன்னாரிடத்தில் கண்டிப்பாக கைக்குட்டை இருந்து வந்தது கைக்குட்டை நிச்சயமாக வைப்பார்கள் கைக்குட்டையில் சில வேளைகளில் அன்னார் பணத்தை வைப்பதும் வழக்கமாக இருந்தது அது மட்டுமின்றி சாவி கொத்துகளை அன்னார் முடித்து வைத்திருப்பார்கள் சில வேளைகளில் முக்கியமான மருந்துகளை கூட அந்த கைக்குட்டையில் முடிந்து வைத்ததாக நாம் பார்க்க முடிகின்றது அதாவது முஷ்க் அதாவது கஸ்தூரி போன்றவைகளை அன்னார் அந்த கைக்குட்டையில் முடிந்து வைத்ததாக பார்க்க முடிகின்றது அது மட்டுமின்றி அன்னார் ஒரு கை கடிகாரம் ஒரு கடிகாரம் வைத்திருந்தார்கள் அது பாக்கெட்டிலே தான் அதற்கு வை வைத்திருப்பார்கள் அவர்கள் அழகுக்காக கூட அந்த கை கடிகாரத்தை படு பயன்படுத்தியதில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது அதாவது நிச்சயமாக நேரம் பார்ப்பதற்காக மட்டுமே அதை பயன்படுத்தினார்கள் அதுவும் பாக்கெட்லேயே கிடந்து வந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது அன்னார் எந்த அளவுக்கு மார்க்க பணிகளில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் உலக விட்டு வெளியேறியவர்களாக இருந்தார்கள் என்றால் வரலாற்றில் வருகிறது அவர்கள் அந்த கடிகாரத்திற்கு சாவி கொடுக்கறதுக்கு கூட மறந்து விடுவார்களாம் பெரும்பாலான நேரத்தில் அந்த கடிகாரம் தவறான நேரத்தை தான் காட்டி வந்திருக்கின்றது ஆக அளவுக்கு அவர்கள் மார்க்க பணியில் மூழ்கி இருந்தார்கள் அதற்காக வேதனை கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது அது மட்டுமின்றி பிறகு அன்னாரினுடைய உணவு பழக்க வழக்கங்களை பார்த்தால் அன்னார் மிக குறைவாக உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் மிக அதிகமாக உண்ணக்கூடியவர்களாக இல்லை நிச்சயமாக திருக்குறானில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதிகமாக ரொம்ப அதிகமாக உண்ணக்கூடியவர்களை பற்றி அதாவது அதாவது அவர்கள் விலங்குகளை போன்று உண்கிறார்கள் அதாவது ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்தி ஆக அதில் மசீமுல் இஸ்லாம் அவர்களை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது மிக குறைவாக உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அருகில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மிகவும் வியந்து போலவார்களாம் இந்த அளவுக்கு குறைவாக நீங்கள் உண்கின்றீர்களே என்று மிக குறைவாக உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் ஆரோக்கியமான உணவை உண்ணக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் தினசரி பால் அருந்தக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் தினசரி இரவு வேளையில் அன்னார் பால் அருந்தி வந்ததாக நாம் பார்க்க முடிகின்றது அது மட்டுமின்றி நல்ல உணவுகளையும் இருக்கின்றார்கள் அதிகமாக அன்னார் எளிமையான உணவையே சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள் ரசோலைக்கரீம் சலா அலிஸ்லாம் அவர்களைப் போன்று இன்னாருடைய அதரத் மசிஹமது அலிஸ்லாத்துலாம் அவர்களினுடைய அந்த உணவு விரிப்பிலும் கூட தினசரி ஒரு சாலன் தான் இருக்குமாம் ஒரு குழம்பு வைத்து தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் பிறகு அவர்கள் அதிகமாக தால் அதாவது பருப்பு சாப்பிடுவதை விரும்பி இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் கறியும் பருப்பும் இருக்கும் என்றாலும் கூட அவர்கள் பருப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அதை அதிகமாக சாப்பிட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது அதே போன்ற பல வகைகளையும் அன்னார் சாப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்களுக்கு அதாவது திராட்சை பழம் அதிகமாக பிடித்திருக்கின்றது பிறகு நாக்பூரில் இருந்து வரக்கூடிய அந்த ஆரஞ்சு பழம் பிறகு பம்பாயினுடைய வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் இது போன்ற பழங்கள் அன்னார் விரும்பி சாப்பிட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது ஆக இவ்வாறு அன்னாரினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு ஒரு மனிதரினுடைய அன்றாட வாழ்க்கைகள் ஒவ்வொரு அசைவும் வரலாற்றில் பாதுகாக்கப்பட்டிருப்பது இத்தனை காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருப்பதும் கூட ஒரு உண்மையான நபீனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இருக்கின்றது ஹசரத் மிர்சா உலாம் அஹமது காதியானி அலேஹலாம் அவர்களினுடைய இறை வணக்கம் எவ்வாறு இருந்தது அவர்களினுடைய இபாதத்துகள் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இது போன்றவைகள் ஜக்காத்து இவைகள் தொடர்பாக கூறுங்கள் ஹசரத் மிர்சா உலாம் அஹமது காதியானி மசிஹூத் அலி ஹஸ்ராத் வஸ்லாம் அவர்களுடைய இறை வணக்கம் அதேபோன்று அவருடைய மார்க்க தொண்டு எப்படி இருந்தது என்றால் அது பற்றி அல்லாவே இலஹா மூலமாக சாட்சி பகிர்ந்திருந்தான் அந்த ஷேஹுல் மசீஹ் உள்ளது லா யுதாவு வக்து என்று கூறியிருந்தான் அதாவது எப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய மசீஹ் என்றால் நீங்கள் உங்களுடைய நேரம் வீணாக்கப்படாது என்று அல்லாஹ் கூறியிருந்தான் அன்னாருடைய மார்க்க தொண்டில் அளவு மூழ்கி இருப்பார்கள் என்றால் அவர்கள் மார்க்க தொண்டு செய்து கொண்டிருக்கும்போது எழுதி போது அருகில் உணவு வைக்கப்பட்டிருக்கும் அந்த உணவு ஒருமுறை நாய் வந்து சாப்பிட்டு சென்று விட்டது அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை அந்த நாய் கூட நிம்மதியாக பயமின்றி சாப்பிட்டு சென்றது அதாவது இவரால் எனக்கு தீங்கு வராது இவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று அந்த நாய்க்கு கூட தெரிந்திருந்தது அது ஒரு தெருநாய்தான் தான் வளர்ப்பு நாய் கிடையாது ஹசரத் மசீமது அலிஸ் சாத்து இஸ்லாமுடைய இபாதத்து எப்படி இருந்தது என்றால் எந்த அளவு அவர்கள் தொழுகையை பேணி வந்தார்கள் என்றால் ஜமாத்தாக எப்பொழுதும் தொழுவார்கள் நோயுற்றிருக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுடன் குழந்தைகளுடன் ஜமாத்தாக தொழுவார்கள் நஃபில் தொல்லக்கூடிய பழக்கம் எந்த அளவு இருந்தது என்றால் தாகமுடைய ஒருவர் தண்ணீரை தேடுவது போன்று நஃபில் தொழுகை பேணி வந்தார்கள் ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத் மசி அவர்கள் தொழுகையை பற்றி கூறும்போது ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டார்கள் வரலான தொழுகைக்கும் சுண்ணத்து நஃபிலான தொழுகைக்கும் உள்ள நிலையை கூறினார்கள் ஒரு பெரிய சான்றோரை சந்திக்கும் போது நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கும் அந்த நேரத்தில் அவரை சந்தித்து விட்டு நேரம் முடியும் ஒரு உள்ளத்தில் ஆவல் ஏற்படும் இன்னும் இரண்டு நிமிடங்கள் நமக்கு கிடைத்தால் இன்னும் பேசலாமே என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இறைவனை சந்திக்கும் போது ஃபரலான தொலகின் மூலம் சந்திக்கும் போது அந்த இறைவனுடைய சந்திப்பு இன்னும் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் பிறகு சுன்னத்தான தொலையின் மூலமாக நஃபிலான தொலையின் மூலமாக அந்த இறையடியார் அல்லாவை மீண்டும் மீண்டும் சந்திக்கின்றார் அதே போன்ற நிலை தான் ஹசரத் மசீமுத் அலிசாத் இஸ்லாம் அவர்களுக்கும் இருந்தது பரலான தொலகை தவிர சுண்ணத்து நஃபிலான தொழுகையின் மூலமாக மீண்டும் மீண்டும் இறைவனை சந்திக்க சென்று விடுவார்கள் அதே போன்று எந்தளவு மூழ்கி தொழுவார்கள் என்றால் பக்கத்தில் சுற்றி நடக்கக்கூடிய ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது ஒரு முறை ஒரு சம்பவம் வருகிறது சீரத்தில் மகதி உடைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ரிவாயத்து ஒருமுறை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரம் தொழுது கொண்டிருந்தார்கள் ஒரு சாபி காத்து காத்துக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி பக்கத்தில் வந்து தொழுது விட்டு சென்று விடுகிறாள் தொழுகை முடிந்த பிறகு சாபி கேட்கிறார் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் நின்று தொல்ல முடிய வேண்டுமா இந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லும்போது பெண்கள் ஆண்களுடைய வரிசையில் தொழலாமா அல்ல பின்னால் தான் தொல்ல வேண்டுமா என்று கேட்கிறார் ஹஜத் மசீமது அலிஸ்லாத் இஸ்லாம் பெண்கள் பின்னால் நின்று தான் தொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லி இந்த மூதாட்டி உங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழுதாளே என்று கேட்கும்போது அப்படியா அவள் எப்பொழுது வந்தால் எப்படி போ எப்பொழுது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் அந்த அளவு தொழுகையில் மூழ்கி அதே அதேபோன்று நோன்பை பற்றி வரும்போது ஹஜரத் மசீமுத் அலிசாத்து இஸ்லாம் அவர்கள் ஃபர்லான நோன்பை தவிர நஃபிலான நோன்பு அதிகமாக நோட்டியிருக்கிறார்கள் எந்தளவு என்றால் சில நேரம் நோன்பின் காரணமாக அந்த தாக்கம் அந்த பலகீனம் ஏற்பட்டு மயங்கி விடுவார்கள் எந்தளவு என்றால் இறைவன் புறமிருந்து அன்னாருக்கு இலஹா மூலமாக நோன்பு விடுமாறு அறிவுரை கூறப்படும் பிறகு நோன்பு விடுவார்கள் பிறகு அடுத்த நாள் மறுபடியும் நோன்பு வைத்து விடுவார்கள் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஏறக்குறைய ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைத்ததாக கூறப்படுகின்றது அந்த ஆறு மாத நோன்பு வைக்கும்போது சகரி உணவு மற்ற உணவுகளை பற்றி குறிப்பிடும்போது ஒரு கைக்குழந்தை எந்தளவு சாப்பிடுமோ அதை விட குறைவாகத்தான் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ட உணவு நோன்பை ஒருவர் செய்திருந்தால் கண்டிப்பாக ஒருவர் இறந்திருப்பார் இருப்பார் அல்லாவுடைய அருளால் நான் உயிரோடு இருந்தேன் என்று கூறினார்கள் ஏறக்குறைய நோன்பிலும் ஏறக்குறைய தொடர்ச்சியாக ஆறு மாதம் நோன்பு வைத்திருந்தார்கள் நொஃ நஃபிலான நோன்புகள் ஜகாத் பற்றி கூறப்படும் போது ஜக்காத் கொடுக்கின்ற அளவுக்கு அன்னாரிடம் செல்வம் சேர்ந்ததே கிடையாது எவ்வளவு செல்வம் இருந்ததோ அதை அவ்வப்போது வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் மார்க்க பணிக்காக செலவழித்து விடுவார்கள் அல்லது யாராவது இருந்து கேட்டால் யாசகர்கள் யாராவது இருந்து கேட்டால் அதை வாரி வழங்கி விடுவார்கள் ஒருமுறை ஒரு யாசகர் வந்து பெரிய பாத்திரத்தை வைத்து இந்த பாத்திரம் நிறைய தான தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லும்போது தன்னிடமிருந்து எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டார்கள் பாத்திரம் நிரம்பவில்லை பிறகு அதை பார்த்த சாபாக்கள் தம்மிடம் உள்ள அந்த செல்வத்தை போட்டு அந்த பாத்திரத்தை நிரப்பி கொடுத்ததாக வருகிறது அதேபோன்று ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அன்னார் ஹஜ்ஜு செய்யவில்லை என்று வருகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் ஹஜ்ஜு செல்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது ஆசை இருந்தது ஆனால் அதற்குரிய செல்வம் இல்லாமல் இருந்தது இது ஒரு காரணம் போல் இன்னொரு காரணம் என்னவென்றால் ஹஜ்ஜு செல்வதற்கான அந்த காலத்தின் போது அன்னாரின் மீது எந்தளவு எதிர்ப்பு இருந்தது என்றால் எந்த அளவு மார்க்க தீர்ப்புகள் குஃபுர் ஃபத்துவா கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத நிலை இருந்தது மூன்றாவது விஷயம் என்னவென்றால் அன்னாருடைய ஃபாத்துக்கு பிறகு ஹசரத் உம்முல் மொமீனின் ரலியல்லாஹு அணுக அவர்கள் ஹஜ்ஜு செல்வதற்காக ஒருவர் அனுப்பி வைத்தார்கள் செலவுக்கு பணம் கொடுத்து அன்னார் சார்பாக ஹஜ்ஜி செய்யுமாறு கூறியிருந்தார்கள் ஆக அன்னார் சார்பாக அன்னாருடைய அஃபாதத்திற்கு பிறகு ஒருவர் ஹஜ் செய்து விட்டார் சீரத்துல் மகதியுடைய ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது நிர்வாகத்தில் வருகிறது மியா ஹைருத்தின் சேஹவானி வழியல்லாக அணுக அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை ஒருவர் வந்து அன்னார் ஹஜ்ஜி செய்யவில்லை என்ற ஆட்சேபனை எடுத்து வைத்தார் அதற்கு ஹசரத் மசீமுத் அலிஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் ஹசரத் ரபி அல்ல சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை பார்க்கும்போது தஜ்ஜால் காபுத்துள்ளாவை சுற்றி வருவதை பார்த்திருக்கிறார்கள் நான் தஜ்ஜாலுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் தஜ்ஜாலோடு சேர்த்து நானும் காபுத்துள்ளாவை தவாஃப் செய்து விடுவேன் என்று சொன்னார்களாம் இறை வணக்கங்கள் தொடர்பாக எடுத்துக் கூறினீர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையில் மூழ்கினார்கள் என்பது தொடர்பாகவும் எந்த அளவுக்கு நோன்பு வைத்தார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிப்பில் வருகின்றது ஒன்பது மாதங்கள் வரை தொடர்ச்சியாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய அந்த உணவுகளை மறைத்து மிஸ்கின்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவார்களாம் என்று நாம் பார்க்க முடிகிறது பிறகு அன்னாருடைய கொடைத்தன்மை தொடர்பாக எடுத்து கூறினீர்கள் அவர்களிடம் பைசா வர வர வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள் ஜக்காத் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் தன்னுடைய ஆடைகளையும் கூட கொடுத்து விடுவார்கள் என்று பார்க்க முடிகின்றது சஹாபாக்களும் கூட வரக்கத்திற்காக அவர்களுடைய ஆடைகளை கேட்பதுண்டு அவர்களிடம் அளவுக்கு இல்லாமல் போய்விடும் என்றால் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை தவிர மற்ற ஆடைகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கும் பிறகு புதிதாக தைத்து அதை அணிந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது ஆடை தொடர்பாக இன்னொரு விஷயத்தையும் கூறிவிடுகின்றேன் ஏற்கனவே பார்த்தோம் ஆடை வந்து மிக லூஸாக அணிந்து இருந்தார்கள் என்று அவர்கள் கழுத்து பட்டன்களை போடுவது கிடையாது பிறகு இந்த கையிலையும் அந்த கஃப் பட்டன்களை அணிய மாட்டார்கள் என்று பார்த்தோம் பிறகு அவர்களுடைய உணவு சம்பந்தமா இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக கூறணும்னு நினைக்கிறேன் அவர்கள் நாயம் சல்லா அலேஸ்லாம் அவர்களினுடைய அந்த கட்டளை கிணங்க எப்பொழுதும் வலது கையை பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தார்கள் நிர்பந்தத்தின் காரணமாக ஏதேனும் கிளாஸ்களை போன்றவற்றை இடது கையால் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அன்னார் வலது கையால் அதை தாங்கி பிடித்து கொண்டு பிறகு குடித்து வந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது பிறகு அஜு தொடர்பாக கூறினீர்கள் இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏறக்குறைய அகமதிகளின் மீது இவர்கள் காஃபிர்கள் என்று பல்வேறு நாடுகளில் பொய்யான மார்க்க தீர்ப்புகளை வழங்கி ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தடை விழித்து வந்திருக்கின்றார்கள் இதே நிலைமை தான் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அணி அவர்களுடைய காலத்திலும் நிச்சயமாக இருந்தது இல்லையென்றால் நிச்சயமாக அன்னார் ஹஜ்ஜி செய்திருப்பார்கள் ஏனென்றால் ரசூலை கரீம் சல்லாஹாஹு செல்லும் அவர்களின் மீது இருந்த அந்த நேசத்தின் காரணமாக அந்த பூமியின் மீதும் அவர்களுக்கு அளவுகடந்த நேசம் இருந்தது என்று நாம் பார்க்க முடிகின்றது அஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலே இஸ்லாம் அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக சில கருத்துக்களை எடுத்துக் கூறுங்கள் அஜரத்து வாக்களிக்கப்பட்ட மசி அலேஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய அன்றாட வாழ்க்கை முழுக்க முழுக்க எவ்வாறு ரசூல் சல்லாஹூ அலே வலாம் அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்ததோ எவ்வாறு ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னும் சொல்ல போனால் ஒரு இறை நெருக்கம் பெற்றவருடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு எடுத்து கூறுகின்றதோ அந்த அளவுக்கு அமைந்திருந்தது என்று சொல்லலாம் அதில் வாக்களிக்கப்பட்ட மஸ்ஸி அலே சலாத்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பொழுதும் இறை வணக்கத்திற்காக மார்க்க சேவைக்காக அர்ப்பணமாகி இருந்தது என்று கொல் சொல்லலாம் எந்த அளவுக்கு என்றால் அவர்களே கூறுகின்றார்கள் ஒரு இடத்தில் எனது நிலை என்னவென்றால் சிறுநீர் கழித்தல் மலம் கழித்தல் ஆகியவற்றின் போதும் எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது ஏன் வருத்தம் ஏற்படுகிறது அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு நேரம் வீணாகிறதே இதுவும் ஏதாவது மார்க்க பணியில் ஈடுபட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது என்று கூறுகின்றார்கள் ஆக சிறுநீர் கழித்தல் அதே போன்ற மலம் கழித்தல் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு கட்டாய நிலை அப்படிப்பட்ட ஒரு கட்டாய நிலையை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள் அப்போதும் கூட எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிறது காரணம் இந்த நேரம் கூட நமக்கு வீணாகிறதே இதுவும் கூட நம்முடைய மார்க்க பணியில் ஈடுபட்டால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்ற அளவுக்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அளவுக்கு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால் இதிலும் கூட ஹிதிர்த் ரசூல் சல்லல்லாஹூ அலிஹஸ்லமுடைய ஒரு தான் காண முடிகின்றது மீண்டும் மீண்டும் நான் அதைத்தான் பதிவு செய்கின்றோம் காரணம் ரசூல் சல்லாஹ் அலேஸ்லமுடைய விட்டு இவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபியாக நபித்துவ வாதத்தை செய்துவிட்டார் என்று மக்கள் தவறான முறையில் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் அவ்வாறு அல்ல நான் அன்னாரை முழுக்க முழுக்க பின்பற்றியதன் மூலமாகத்தான் இது எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இது வெற்றுவாதம் அல்ல உண்மையிலேயே அதற்கு அவர்கள் அப்படியே ஒரு நிழல் படமாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் திருக்குறானில் ஹஜரத் ரசூல்ல்லா சல்லு அலைய வஸ்லூரை பற்றி கூற சொல்லுகின்றான் குல் இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மாத்தில் இல்லாஹிரபில் ஆலமீன் நீர் கூறுவீராக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என்னுடைய உயிர் வாழ்தலும் என்னுடைய மரணமும் ரப்புல்ல ஆலுமின் ஆகிய இருக்கின்றது என்று நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூற சொல்கின்றான் ஆக இவ்வாறு எவ்வாறு ரசூல் சல்லாஹூ அலையாமனுடைய இந்த அனைத்து விஷயங்களும் அல்லாஹுக்காகவே இருந்ததோ அதே போன்றுதான் ஹதிரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வஸ்லாமனுடைய வாழ்நாளிலும் நான் பார்க்க முடிகின்றது அதேபோன்று அவருடைய சுன்னத்தாக வருகின்றது அவர்கள் இங்கு பள்ளிவாயில் வந்து தொழுவார்கள் பொருளான தொழுகையில் அவர்கள் தொழுவார்கள் பிறகு சுன்னத் மற்றும் நஃபில் தொழுகை அவர்கள் வீட்டிற்கே சென்று அவர்கள் தொழுந்ததாக வருகின்றது இதுவும் ரசூல் சல்லாஹூ அலிஸ்வலாம் ஒரு சொன்னத்தாக இருந்திருக்கு இருந்திருக்கின்றது ரசூல் சாஹாஸ்லாம் அவர்களும் கூட பரவலான தொலகையை பள்ளிவாதத்தை தொழுவாங்க அப்புறம் சுன்னத்து பேரை அவர்கள் பெரும்பாலும் வீட்டில் தொழுதாக நாம் ஹதீஸில் பார்க்க முடிகின்றது அதேபோன்று ஃபஜ்ர தொழுகைக்கு பிறகு சற்று உறங்குவார்கள் என்றும் நாம் ரிவாயத்தில் பார்க்க முடிகின்றது எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்படுவது வரை இதனை அவர்கள் பழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதாவது ஃபஜ்ர தொழுகைக்கு பிறகு கொஞ்சம் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட பிறகு பல பலர் பய செய்தார்கள் பல ஹுத்தாம் இருந்தார்கள் பல தொண்டர்கள் அப்போ அவர்கள் அவருடன் இணைந்து அவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து தாம் கண்ட பல கனவுகளை அவருக்கு முன்னால் எடுத்துச் சொல்வார்கள் என்று வரலாற்றில் வருகின்றது அதே போன்று அந்த ஹுத்தாம் என்ற தொண்டர்களும் கூட தமக்கு வந்த கனவுகளை பற்றியும் அன்னாரிடம் எடுத்துக்கூறி அதற்கான விளக்கத்தை சொல்வோம் கேட்பார்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசரி இஸ்வாத்து அவர்கள் அந்த கனவுகளுக்கு விளக்கமும் வழங்கியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹுத்தாமே கூறுகின்றார்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீலி ஸ்லாத்து வஸ்லாமர்கள் நாங்கள் கண்ட கனவுக்கு என்ன விளக்கம் தந்தார்களோ அது பிற்காலத்தில் நிறைவேறி இருக்கின்றது அது இதுவும் கூட அன்னாரோட உண்மைக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றது அந்த அளவுக்கு ஒரு தாபீரு ரோயா என்ற அந்த கனவுக்கு விளக்கம் அளிப்பதிலும் கூட அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவராக இருந்தார்கள் என்று அந்த வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து அவர்கள் எப்போதும் ஒலுவுடன் இருந்ததாக வருகிறது இதுவும் கூட ஹசரத் ரசூல்லா சல்லுல்லாஹ் அலையாவுடைய ஒரு சுன்னத்தாக இருந்திருக்கிறது ஒழு முறிந்துவிட்டால் மீண்டும் ஒருமுறை அவர்கள் ஒழு செய்து கொள்வார்கள் ஒதுோடே இருப்பார்கள் அதேபோன்று இரவில் மெழுகுவர்த்தி குளுத்தி அவர்கள் எழுதுவார்கள் என்று வருகின்றது அதிகமான முறையில் இஸ்லாத்துக்காகவும் ரசூல் சல்லா அலுவலாமனுடைய மே மேன்மையை வெளிப்படுத்துவதற்காகவும் அவர்கள் எழுதினார்கள் என்று வருகின்றது பல்வேறு நூல்கள் எழுதினார்கள் அவ்வாறு எழுதும் போது மெழுகுவர்த்தியை கொண்டு அவர் எழுதுவார்கள் மண்ணினை விளக்கி அவர்கள் பயன்படுத்தியதில்லை என்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று கடிதத்தை தாமும் எழுதியிருக்கின்றார்கள் தொண்டர்களின் மூலமாகவும் கூட கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள் அவ்வாறு போது வரலாற்றில் எந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் நஹமதுஹு ஒன்று சொல்லி அலா ரசூலில் கரீம் என்ற அந்த வாசகத்தை கண்டிப்பாக எழுதச் சொல்வார்களாம் அதாவது அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுபோமாகிய அல்லாவின் பெயரால் என்று கூறி எழுதுவார்கள் அதற்கு பிறகு நஹ்மதுஹூ நாம் அந்த இறைவனையே ஒன் ஒசல் உன் சொல்லி அலா ரசூலியில் கரீம் மேலும் கண்ணியத்துக்குரிய அவனுடைய மீதும் நாம் செலவா தோதுகின்றோம் என்ற இந்த சொல்லையும் எழுதித்தான் அவர்கள் ஏதாவது ஒரு கடிதத்தை எழுதும்போது அவர்கள் எழுத சொல்வார்கள் என்று வருகிறது அடுத்து அந்த கடிதத்துக்குள் எழுதும்போது அவர்கள் சொன்ன வாசகம் எல்லாமே அஹ்வீம் அதாவது என்னுடைய சகோதரரே தோழரே என்று சொல்வார்களாம் அல்லது முக்கர்ரமி என்னுடைய மதிப்பிற்குரியவரே என்று எழுதச் சொல்வார்களாம் அதே போன்று ஹுப்பீஃப் இல்லா அல்லாவின் வழியில் என்னுடைய அன்பிற்குரியவராக நேசத்திற்குரியவராக இருப்பவரே என்று அவர்கள் தாமாகவே அந்த சொல்லை எழுதி தாம் எழுதும்போதும் அவ்வாறு எழுதி எழுதுவார்கள் அடுத்த ஹுத்தாம் யார் மூலமாகவும் எழுதச் சொன்னாலும் கூட இப்படி எழுத சொல்வார்கள் என்று வருகிறது உணவு உண்பதை பொறுத்தளவில் அவர்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவார்கள் தாங்கள் குறிப்பிட்டது போல மிக குறைவாக சாப்பிட்டதாக வருகிறது ஒருபோதும் வைரம் நிரம்பிய சாப்பிட்டதில்லை இது ரசூல் சராஸ்லமுனுடைய ஒரு பண்பாக நாம் ஹதிசில் பார்க்க முடிகின்றது அதே போன்று பெரும்பாலும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை தான் சாப்பிட்டார்கள் என்று கூட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டார்கள் என்று கூட வருகிறது அப்போ இதுவும் கூட இதெல்லாம் பண்புகளையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ரசூல் சல்லாஹ் ஒலேஸ்வாமியுடைய அந்த பண்பை அவர்கள் வெளிப்படுத்துவதாகத்தான் அன்னாருடைய முழு வாழ்க்கை நெறிமுறையும் அமைந்திருக்கிறது ஜஜாக் முல்லா தாலா அவர்களுடைய உணவு உண்ணக்கூடிய முறை தொடர்பாக கூறினீர்கள் அவர்கள் இரண்டு முறை உணவு கொண்டு வந்தார்கள் காலை உணவு காலையில பத்து மணிலிருந்து உதோகர் தொழுகைக்குள்ளே சாப்பிட்டு வந்ததாகவும் பிறகு இரவு உணவு மகரீப் தொழுகையிலிருந்து இரவு தூங்குவதற்கு முன் உள்ள அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிட்டு வந்ததாகவும் பார்க்க முடிகின்றது அது தவிர அவர்கள் தொடர்பாக தினசரி அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிவது முடிவதென்றுவென்றால் தினசரி அவர்கள் பத்திரிகைகள் படிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் பல பத்திரிகைகளை அன்னார் படித்து வந்தார்கள் அது மட்டுமின்றி பல்வேறு மார்க்கங்கள் தரப்பிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளையும் பார்த்து வந்தார்கள் ஏனென்றால் இஸ்லாத்திற்கு எதிராக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருக்கும் என்றால் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தோடு அந்த உணர்வோடு அந்த பத்திரிகைகளை படித்து வந்தார்கள் அன்னாருடைய பேசத்துக்கு பிறகு அதாவது அன்னார் தன்னை நபி என்று வாதித்த பிறகு பிற காதியானுக்கு பல்வேறு வகையான மொழிகளில் பத்திரிகைகள் வர ஆரம்பித்தது மொழி தெரியாவிட்டாலும் கூட அந்த மொழி தெரிந்தவர்களிடம் அந்த பத்திரிகையை மொழிபெயர்த்து கூறுமாறு இதில் ஏதேனும் இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள் இருக்கின்றதா என்று கூறுமாறு கூறியதாக நாம் பார்க்க முடிகின்றது அது அது தவிர தினசரி வாக்கிங் செய்யக்கூடிய உடையவர்களாகவும் இருந்தார்கள் தினசரி உலாவதற்காக செல்வார்கள் அவர்கள் தனியாகவும் சென்றிருக்கின்றார்கள் சகாபாக்களோடும் சென்றிருக்கின்றார்கள் தன்னுடைய மனைவியோடும் சென்றிருக்கின்றார்கள் தனியாக செல்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் துவாவுக்காக அவ்வாறு செல்வார்கள் ஏதேனும் காட்டு பகுதியில் அமர்ந்து தனிமையில் துவா செய்து வருவார்கள் என்றும் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நிறுவனமாகின்றது பிறகு சஹாபாக்கள் அதிகமாக அவர்களோடு செல்வார்கள் ஒரு சில சஹாபாக்கள் அப்துல் கரீம் சாப் சியால் கோட்டி ரஜிலாத்ரான் அவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசிய அலி இஸ்லாம் அவர்களிடம் கூறினார்கள் இந்த நண்பர்களை பின்னால் வர சொல்லுங்கள் அவர்கள் உங்களோடு முந்திக்கொண்டு நடப்பதன் காரணமாக உங்களுடைய ஆடையின் மீது தூள் தூசிகள் படுகின்றது அது நன்றாக இல்லை எனவே சற்று பின்னாடி வர சொல்லுங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட அஜரத் மசியமது அலையிஸ்வலாத்து இஸ்லாம் அவர்கள் அதை தடுக்கவில்லை சஹாபாக்கள் அன்னோரு அன்னார்களோடு சகஜமாக பழகி வந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது ஆக இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது எவ்வாறு இருப்பினும் நேரம் நெருங்கிவிட்டது நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் சகோதரர்களே இன்று அஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலிஹிஸ்லாம் அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அன்னாருடைய தோற்றம் மற்றும் அன்னாரனுடைய நடை உடை பாவனை எவ்வாறு இருந்தது அன்னாருடைய இறை வணக்கங்கள் எந்த அளவுக்கு தரத்தை உழையதாக இருந்தது என்பது தொடர்பாகவும் மேலும் இவைகள் அனைத்திலும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்களினுடைய மிக மேலான முன்மாதிரியை காண முடிகின்றது அதை முழுமையான பின்பற்றிய ஒரு மனிதராக அஸ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலை அவர்கள் இருந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இதே போன்று வேறொரு தலைப்புடன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து